கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். பழைய வருடத்தெல்லாம் தாண்டி இந்த 2023 ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்தாரே, எவ்வளவு நல்ல தேவன். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த முதல் வாரத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ இயலாமை இல்லாமை, ஆனால் எல்லாவற்றிலும் தேவனை நினைவு கூறும்படியாக கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹாலேலூயா. இந்த நாளை கூட கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி தந்த தெய்வாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 37:4 வசனத்தில் கடைசி வரி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து அநேக வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு காத்திருக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கடந்த வருடத்திலே நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில அப்படிப்பட்டதான நன்மைகளை செய்ய வேண்டுமா செபிக்கிறங்க தாவே. இந்த வசனத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவர். இதை ஆராய்ந்து நாங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள எதெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொண்டு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் வீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தூத்தரிக்கிறோம், என்னை தாழ்த்துகிறேன், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் அப்பா. பேசுகிறது நீங்களெல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபட வேண்டுமா செபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒருவர்த்தர் வாசிங்க சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேண்டுதலோடு இங்க வந்திருக்கோம்? ஒரு சில காரணங்கள் தான் உயர்ந்து உங்களுக்கு வேண்டுதல்கள் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, நான் இடுப்பு வழியோடு வந்திருக்கிறப்பா, எனக்கு சுகத்தை தாங்கன்னு வருதுங்கள. ஆண்டவரே எனக்கு வீடு வாசல் குடியிருக்க வீடு வாசல் இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த ஆண்டில் ஒரு வீடு வாசலை உண்டு பண்ணி தாங்கன்னு கேட்போம் இல்லையா? இதுதான் வேண்டுதல். ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே உன் இருதயத்தின் இறுதி, அதான் சங்கீதம் 24 வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி ஒரு விருப்பம் இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு வேண்டுதல், ஒரு விருப்பங்கள் இருக்கு. அதை நம்முடைய தேவன் அருள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடந்த வருஷத்துல நீங்க இது வேணும் எனக்கு நினைச்சிருக்கலாம், அது ஒருவேளை கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த முதல் வாரத்திலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தேவனாக உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார். இப்ப நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சுக்கோங்க. பிசாசின் கட்டில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவர் இந்த பிசாசின் கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. பாருங்க, இப்படி நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நீங்க அநேக வேதத்தில் அநேக வார்த்தைகள்ல அநேகருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 18:16 வசனத்துல வாசிங்க. உபாகமம் 18:16 கடைசி பகுதி. உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 5 2 வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். ஆமா, நம்ம விண்ணப்பாதான் இருக்கணும். நீங்க இருதயத்துல நினைச்சிட்டு அமைதியில உட்கார்ந்தா இருக்கக்கூடாது. உங்க இருதயத்தில் பாருங்க, நான் வேண்டுதல் சொன்னேன், ஒரு தாயார் அப்படியே குனிஞ்சு எதை நினைச்சாங்க தெரியல. ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாத கணவனா இருக்கலாம், அல்லது குடிகார கணவனா இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆண்டுல எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, என் குடிகார கணவனை ரட்சித்து ஆழித்து கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவர் ஞானசாலம் எடுத்து பின்வாங்கி போன என் புருஷனை ரட்சித்து கொண்டு வாங்கப்பான்லாம், அல்லது பலவீனம் வியாதி போராட்டத்தினால வந்த பிள்ளைகளுக்கு இதுலேருந்து எனக்கு விடுதலையே தாங்கப்பா, இதுதான்ப்பா என்னுடைய வேண்டுதல்.
இருதயத்தில் எல்லோருக்கும் ஒரு அநேக வேண்டுதல்கள் இருக்கும், அதில் ஒன்றாவது முக்கியமானதாக இருக்கும். ஆமீன் சொல்கிறவங்க கையெத்துங்க பார்க்கலாம். அநேக ஆசைகள், அநேக தேவைகள் அநேகம் இருக்கும், அதில் தற்சமயத்துக்கு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த காரியத்தை கர்த்தர் என்று சந்தித்து உங்களை அனுப்பப் போகிறார். ஹாலேலூயா. அதே யாக்கோபு 5:16 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. மிகவும் பலனுள்ளதா? அப்போ நம்மளே யாரு? நீதிமான்கள். ஆமென். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நாம் நீதிமான்கள். நீதிமான்கள் செய்யும் வேண்டுதல் மிகவும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அதை 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம், அவருடைய செவிகள் அவருடைய அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள். 1 பேதுரு 3:12 வாசிக்கிறோம், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய செவிகள் நீங்கள் என்ன வாயிலிருந்து சொல்கிறீங்களோ அதை என்ன பண்ணுது? கவனித்து கேட்கிறது. நான் என்னுடைய சாட்சியை எங்கே போனாலும் நான் சொல்கிறது உண்டு. ஏன்னா நான் என்னுடைய 40வது வயதில் நம்ம தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், என் சில்ட்ரன்ஸ் ஹோம், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்களோட நான் எல்லாரோடையும் நான் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு பர்த்டே அன்றைக்கி கேக் கட் பண்ணினாங்க. பிள்ளைங்கள்லாம் சேர்ந்தாங்க, எல்லாம் மம்மி டேடி தான் கூப்பிடுவாங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த கேக் கட் பண்ணும்பொழுது எல்லோரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஒரு நாள் நீங்களும் என்னை துக்கமாக நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஆனால் என் இருதயத்தில் ஒரு பெரிய வேண்டுதல் இருந்தது. அது யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, என்னை பெற்ற தாய்கிட்ட கூட நான் சொன்னதில்லை, என் உடன்பிறப்புகளுக்கு கூட சொன்னது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் நானாக வாய்த்திருந்த சொல்ல. ஆனால் எனக்குள்ள ஒரு வேண்டுதல், ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாளிலாவது எனக்கு ஒரு கிஃப்ட் தாங்க, இந்த பிறந்த நாளிலாவது எனக்கு ஒரு கிஃப்ட் தாங்க, அப்பா அந்த உயிர் தேர்ந்த நாளிலாவது எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு. ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் அதிக நாட்கள் திருமணமாகி 10 ஆண்டு காலங்கள் நான் ஜெபித்ததுண்டு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல, ஆனால் என்னை பார்த்தவர்கள் அது யாருமே கண்டுபிடிச்சதில்லை, கேட்டதும் கிடையாது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஏக்கம், ஒரு வேண்டுதல் பாருங்களேன். அப்போ அந்த எல்லோரும் கிறிஸ்மஸ் பர்த்டே அன்றைக்கி வந்துட்டாங்க, கேக்கும் வச்சாச்சு முன்பாக. என்னுடைய சில்ட்ரன்ஸ் பிள்ளைகளோட அந்த கேக் கட் பண்ண வச்சார். திடீர்னு பாஸ்டுக்கு எங்கேருந்துதான் அந்த ஒரு கேண்டல் கடுத்ததுன்னு தெரில, 40 என்ற ஒரு கேண்டல் கொண்டு வந்து அதை அதில் வச்சிட்டார். சந்தோஷமாக வைக்கிறார், 40 வயசு ஆகுதுன்னு, 40 பார்ட்டின்னு கொண்டு வந்து சந்தோஷமாக வச்சார் பாருங்கள். அதை நான் பார்த்த உடனே இருதயம் ரொம்ப கவலையாச்சு. ஏன்னா அதுவரையும் நான் அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை, மிகவும் பாரமாக இருந்தது எனக்கு. அந்த அந்த கேண்டல் பார்த்தோன்னே என் இருதயம் அப்படியே சோர்ந்து துவண்டு போயிடுச்சு, பொஸ்ஸுன்னு போயிடுச்சு. அந்த இடத்துல எல்லாமே இருக்காங்க, அனைத்தும் இருக்கிறது, விருந்து உபசரிப்புகளுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டேன். ஆனால் என்னோடய இருதயம் மாத்திரம் அப்படியே கலக்கத்தோடு இருந்தது. ஏன்னா ஆண்டவரே, நான் எத்தனையோ ஆண்டுகள் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இது நான் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேட்கல, அல்லது அழுதும் அந்த இடத்துல ஒன்றும் செய்யலை, உள்ளத்துலேருந்து அந்த வார்த்தையை மாத்திரம் சொன்னேன், ஆண்டவரே இதுவரையும் நான் உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன்ப்பா, இதுவரையும் உங்களுக்காக நான் ஊழியம் செய்திருக்கேன், ஓடி ஓடி செய்திருக்கேன், ஆனாலும் இப்போ எனக்கு கிடைக்கல, நீங்கள் கொடுக்கல, ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இன்னும் நான் உனக்காக ஊழியம் செய்வேன், இன்னும் நான் ஓடுவேன், இன்னும் இன்னும் ஆலயத்தை கட்டி எழுப்புவேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். அதனால் நான் சோர்ந்து இருதையும் கவலை தான், ஆனால் என்னுடைய வார்த்தைகள் அவரை புகழ ஆரம்பித்தது. தேவனால் எல்லாம் கூடும், உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. ஓகே, நீங்கள் தரலினா பரவாயில்ல, இது வரைக்கும் எனக்கு ஒரு அது பாரமாக இருந்தது, இழுத்துக்கிட்டே இருந்தது, உனக்கு ஒன்று இல்லையே, உனக்கு ஒன்று இல்லையே, எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் அப்படி ஒரு பாரம் என்னை இழுத்துட்டு இருந்தது. இந்த பாரம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உதடில் சொல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதட அசை கூட இல்லை, அமைதியில் அப்படியே உள்ளத்தோடு என் தேவனோடு நான் உறவு கொண்ட பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த மாதத்திலே அடுத்த அந்த மாதம்லாம் அற்புதம் செய்து முடிச்சிட்டார் கர்த்தர். பிப்ரவரி மாதம் செக்கப் பண்ணும்போது 4 மாதங்கள் என்று சொன்னது கர்த்தர். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எதேச்சாக உடம்பு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, எல்லா வழியோடையும் ஊழியமும் செய்து கொண்டு எல்லா ஊழியங்களையும் சில்ட்ரன்ஸ் ஹோம், பைபிள் காலேஜ் எல்லாத்தையும் நடத்திட்டு கிளாஸ்லாம் நடத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வரி, ஹாஸ்பிட்டல் போகணும், ஆனால் போக வேண்டிய சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது, முடியல. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனவங்க சொன்னாங்க, இது எத்தனை ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, ஸ்கேன் எடுக்கும்போது பாஸ் அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இது எத்தனாவது குழந்தைமான்றாங்க.
நான் சொன்ன குழந்தையா ஆச்சரியமா இருக்கு. ஆனா என்னுடைய இருதயத்தின் விருப்பம் இருக்கு, நான் வாயத்தை ஆண்டவர்ட்ட இப்ப எனக்கு வேணும்னு கேட்கல. ஏன்னா அதெல்லாம் ஓரம், எல்லாத்தையும் முடிந்தது என்று நான் நினைச்சிட்டேன். அவ்வளவுதான், இனி நம்ம ஊழியம் செய்யலாம். இதையே நமக்கு ஒரு பாரமாக இருக்கணும், ஒரு பொருள் வேணும் வேணும் ஏன் நான் கேட்கணும். இனி கர்த்தருக்கு என்று நான் வாழணும்னு என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன் பாருங்க. அந்த மாதத்தில் கர்த்தர் கிரியை செய்து அற்புதத்தை எனக்கு செய்து அழகான அண்ணன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் 4 மாதம், அடுத்த வாரம் வந்து 5வது மாதம்ங்கிறாங்க. டாக்டரே ஆச்சரியப்பட்டான், என்னம்மா எப்படிமா இருந்தீங்க, அடுத்த மாதம் வந்து 5வது மாதம், இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதுலேயே தான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் நமக்கு வச்சுட்டு பாருங்களேன் ஆசீர்வாதம். ஏ ஆனால் நம்ம இருதயம் அதை அறியல. நமக்குன்னு எல்லாமே ஆண்டவர் எடுத்து வச்சுட்டாரு, நம்ம வேண்டி கொண்டால பொண்ணா போதும், கேட்டுக்கொண்டா போதும், அவ்வளவுதான். அதான் அழகான யோவான் 16:1. ஏன் நம்ம இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளலைன்னா, யோவான் 16:24 வாசிக்கிறோம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டோம், சும்மா கேட்டிருப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு குழந்தை தாங்க, எனக்கு ஒரு வீடு தாங்க, எனக்கு ஒரு வீடு வாசலை தாங்க, என் கணவன் ரட்சி, ஏதோ கேட்டிருப்போம். ஆனால் அதுக்குரிய ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு பொருத்தனைகள் இருக்குது. இன்னும் நான் ஓடுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மனுப்பக்கம் நமக்கு வேணும். இது இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக நான் செய்கிறேன். நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதுபோல் அநேக வேதத்தில் தனக்காக வேண்டிக் கொண்டவர்கள் இருக்காங்க, மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு அற்புதத்தை வாங்கி தந்தவர்கள் இருக்காங்க. இங்கே பார்க்கலாம், டைம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு. தனக்காக வேண்டிக் கொண்ட ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:7 ஒருத்தர் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:7. அப்படியே ராஜா 7 இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவனீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். 11 ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் வேண்டிக் கொண்டபடியினாலே உனக்கு உன் வார்த்தைகளின்படி செய்வேன், யார் இது இந்த இன்சிடென்ட் யாரோடதுன்னா, சாலமோன். சிறு வயதிலே தன் தகப்பனுடைய தாவீதோட ஸ்தானத்தில் இவர் அரசனாக்கப்பட்டார். சாலமோன் அவர் போக்குவரத்து அறியாத சின்ன பிள்ளை. 8 வாசிக்கிறோம், திரளான ஜனங்களின் வதிலே நான் இருக்கிறேனப்பா, அவர்களெல்லாம் நான் நடத்தி செல்ல, இவர்களுக்கெல்லாம் நான் நியாயம் விசாரிக்க சிறு பிள்ளைகளாக என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குற, முடியல. ஆனால் நான் என்னவாயிட்டேன், இப்போ ராஜாவை என்னை கொண்டு வந்து வைத்திருக்கீங்க, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். ஹலிலுயா, ஞானத்தை தரும்படி வேண்டிக்கணும். 10 வாசிங்க, அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஹலிலுயா, ஹலிலுயா. பாருங்க சிறுப்பள்ளி, இன்னைக்கு நீங்கள் அழகாக சண்டே கிளாஸ் போகாமல் இன்னைக்கு இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், பாருங்க அந்த சாலமான பிள்ளைங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறப்பா, எனக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெசலியேலுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அந்த பெட்டியெல்லாம் செய்து முடிக்க, எல்லாம் அந்த சித்திர வேலையை செய்து முடிக்க கர்த்தர் நுணுக்கத்தை தந்த தேவன். அவரை ஆராதிக்கிற உங்களுக்கு அவர் ஞானத்தை தருவது அதிக நிச்சயமா இல்லையா? ஆமென். தம்பிங்க, நிச்சயமா இல்லையா? ஞானத்தை தருவார தரமாட்டாரா? எலிசா, விமல், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான விசேஷ ஞானத்தை தருவார். இங்கே அந்த விண்ணப்பம் அவருக்கு தேவனுக்கு பிடிச்சது, அந்த உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அதான் அழகாக ஒரு வசனம், அடுத்த வசனம் சொல்கிறாரு, எனக்கு 11 நீ நீடித்த நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் சத்ருவினுடைய பிராணன் அவருடைய ஜீவனையும் நீ கேட்காம நீ என்னத்தை கேட்ட? ஞானத்தை கேட்ட, அந்த உகந்த அந்த நேரத்துக்கு வேண்டிய
விண்ணப்பம் வேண்டுதல் அதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேலை வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கும், இந்த நேரத்துக்கு வேண்டிய விண்ணப்பங்கள் இருக்கும். ஒருவேளை அடுத்த வாரத்தில் நீங்கள் அநேக காரியங்கள், கடன் பாரமத்தில் இருக்கலாம், வருமானம் இல்லாமல் இருக்கலாம், தொழில் முடக்கப்பட்டிருக்கலாம், அல்லது கம்பெனி நீங்கள் சொந்த கம்பெனி வச்சிருக்கலாம், அதில் வருமானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லது அது வேலை செய்வதற்கு வேலையாட்கள் இல்லாமல் இருக்கலாம். என்ன உங்களுக்கு தேவை, அந்த உகந்த விண்ணப்பமாய் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வைக்கும்போது கர்த்தர் அதுக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆராதனை மற்றும் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ் சுரேஷ், இந்திய தேவசபை, சக்தி மெயின் ரோட், சேவூர், அவினாஷி தாலுகா, திருப்பூர் மாவட்டம். Phone number 944-343-6531, 9942155338. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.